அடா, இது தெரியாமல் எவ்வளோ காசை வீணாக்கிட்டோம். இது தெரிஞ்சால் போதுங்க, ரொம்ப ஈஸியாக சமாளிக்கலாம். இன்றைக்கி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முதல் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கொய்யாக்காய் தாங்க எடுத்திருக்கேன். இந்த கொய்யாக்காய் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான துவையல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான இந்த கொய்யாக்காய் துவையல் செய்ய 2 நிமிஷம் போதுங்க. ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். இது இட்லி, தோசை, அது மட்டும் இல்லாமல் ரசம் சாதம் அந்த மாதிரி சாப்பாடு கூட கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கொய்யாக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க எடுத்துப்பாங்க. இந்த கொய்யாக்காய் துவையல் எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொய்யாக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் ஒரு கொய்யாக்காய் எடுத்திருக்கேன். கொய்யாக்காய் நீங்கள் எடுக்கிற கொய்யாக்காய் ஒரு மாதிரி காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணுங்க. உங்களுக்கு இதில் இருக்க அந்த விதைகள் வேண்டாம்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் இந்த விதைகளோடு தான் இன்றைக்கி நான் அரைக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த கொய்யாக்காவை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 சில் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் நீங்கள் குறைச்சி கூட போட்டுக்கலாங்க. தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு ஒரு 4 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலை இலைகள் துவையலுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ இந்த துவையலுக்கு காரத்துக்கு நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாங்கிறது உங்களுக்கு காரமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த துவையல் கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இல்லைனா கொய்யாக்காயில் இருக்க இனிப்பு நமக்கு டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. ஜீரகத்தை இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்க்கறது ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதை மூடிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் சேர்க்கலைங்க. இப்போ நம்மளாம் இதை குறைக்குறன ஃபஸ்ட்டு அரைச்சிட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப தேவைப்படாது. ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தாங்க தேவைப்படும். அப்போ தான் துவையல் நல்லாயிருக்கும், இல்லைனா சட்னி மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்மளோட துவையல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெறும் ரசசாதம் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கொய்யாக்காய் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை துவையல் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க. பொதுவாக நம்ம வாங்குகிற காய்கறிகளோ இல்லை இந்த மாதிரி பச்சை இலைகளோ வதங்கி இருந்துச்சுன்னா அதை நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அந்த இலைகளை நம்ம உடனே யூஸ் பண்ணோம், அப்படி இல்லைன்னா சீக்கிரமாகவே அது அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இலைகளை நல்லா பச்சை பசையல்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த இலைகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இலைகளை, அதாவது புதினா இலை தான் நான் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அது கூட ஒரு 7-8 போல் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே விடுங்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா வாடி வதங்கின இலைகள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இலைகளாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், நல்லா பச்சை பசேல்னு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப் பார்த்தீங்கன்னா பொதுவாக சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்கும்போது இந்த பொருள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சத்தும் கூட. நல்லா பாதி அளவுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் 1 கரண்டி அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளமோ கருப்பட்டியோ இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏற்கனவே இனிப்பாக இருக்கிற அந்த கிழங்கு இன்னும் நல்லா தித்திப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கிற சிங்க் பற்றினது. நம்ம பாத்திரம்லாம் கழுவுனதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தேய்க்கிற சிங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சு, அதே மாதிரி அங்கங்கே உப்பு பூத்த மாதிரி, சில இடங்களில் துரு பிடிச்ச மாதிரி கூட இருக்குங்க. அதே மாதிரி அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் தேய்க்கிற சிங்கில் அடிக்கடி அடைச்சிக்கோங்க. நம்ம என்ன தான் கருவேப்பில சோறு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வெளியில் எடுத்து போட்டிருப்போம், இருந்தாலும் நம்மளோட சிங்கை அடிக்கடி அடைச்சிக்கோங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பொருள் தான் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போங்க. இந்த பொருள் பயன்படுத்தி செய்யும்போது நம்மளோட சிங்க் ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப ஹைஜீனாக இருக்கும், அடிக்கடி அடைக்கவும் செய்யாது. அதுக்கு நம்ம பயன்படுத்துறது ஷாம்பு தாங்க. நம்ம தலைக்கு போடுற ஷாம்பு தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஒரு ஷாம்பை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அந்த சிங்க் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறேங்க. இப்போ இந்த பைப்பிலையும் நான் இந்த ஷாம்பு வச்சு தேய்ச்சி விடுறேன். நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குது அந்த பைப்பு. நம்ம தேய்க்கும் போதே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது. நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வெயிட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. நம்ம உடனடியாக நம்ம அதை க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு நார் வச்சு தேய்ச்சிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி அலம்பி விட்டுருங்கங்க. நீங்கள் எவ்வளோ பழசாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்க சிங்காக இருந்தால் கூட இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி வாசனையாக இருக்கும்போது நம்மளோட சிங்கு கடியில் எந்த பூச்சி கீச்சு எதுவும் வரவே வராதுங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்போ ஒரு
பழைய இந்த மாதிரி நம்ம தூக்கி போடுறதுக்கு வச்சுருக்கிற இந்த மாதிரி ஸ்க்ரப் இருந்தால் எடுத்துக்கலாம். அதை அந்த அந்த சிங்கோட ஓட்டையில் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு இன்னொரு பேக்கெட் ஷாம்பு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மெத்தடுக்கு எந்த ஷாம்புனாலும் யூஸ் பண்ணலாங்க. இப்போ அந்த ஷாம்புவை அந்த அந்த ஸ்க்ரப்பு மேலே நான் இந்த மாதிரி போட்டு விட்டுறேன். இப்போ போட்டு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்கங்க. ஒரே இதில் விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 4 பக்கமும் சுற்றி சுற்றி விடுங்கங்க. ஏன்னா அந்த ஷாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுத்துக்கும். நம்ம ஷாம்பு ஏன் தேய்க்கிறோம் அப்படின்னா, குறிப்பாக சிங்கில் இருக்கிற எண்ணெய் பிசு பிசுப்பை அதை எடுத்துருங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற தட்டு, நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாத்துலேயும் எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும்போது குறிப்பாக குளிர்காலத்தில் அடிக்கடி அடைச்சிக்கும். ஏன்னா அந்த எண்ணெய் எல்லாமே அங்கங்கே போய் சேர்ந்துக்கிட்டு நம்மளோட சிங்கை அடிக்கடி பிளாக் பண்ணிவிடும். இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணும்போது எண்ணெயிலான ஏற்படுகிற பிசு பிசுப்பு இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது சிங்க் ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப ஹைஜீனாக இருக்கும், பூச்சி தொல்லைகள் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க. குறிப்பாக நம்ம எல்லாருமே நான்ஸ்டிக்கில் இருக்கிற தோசை தவா, இந்த மாதிரி கடாயாக இருக்கலாம், இல்லை குழிப்பணியாரக்கல் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்போம். இதை நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக அதோடய கோட்டிங் எல்லாமே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் கிட்டத்தட்ட 1 இயர் கிட்டே வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் எனக்கு அது புதுசு மாதிரி இருக்குது, இன்னும் கோட்டிங் எல்லாம் போகலை. கோட்டிங் போகாத வரைக்கும் அந்த நான்ஸ்டிக் தவாவை நம்ம யூஸ் பண்ணலாங்க. இப்போ இந்த தவாவை ரொம்ப எளிமையாக நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம இதில் ஸ்காட்ச் பிரைட்டு இல்லைனா ஸ்டீல் நார் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக அந்த நான்ஸ்டிக்கோட அந்த கோட்டிங் போயிடும். இப்போ நான் இந்த எண்ணெய் பிசு பிசுப்பான இந்த கடாயில் கொஞ்சமாக கோதுமை மாவு தாங்க தூவியிருக்கேன். தூவிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி தொடச்சி ஃபஸ்ட்டு எடுத்துருங்கங்க. ஏன்னா நீங்கள் டைரெக்டாக தண்ணியில் போடாதீங்கங்க எப்பயுமே நான்ஸ்டிக் தவாவை. இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா உழைக்குங்க. அடிக்கடி அதோடய கோட்டிங் போயிட்டு நம்ம வேறு தவா வாங்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க. இது தோசை தவா இருக்கலாம், இல்லை கடாயாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் இதே மெத்தடு தான். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இந்த மாதிரி எலுமிச்சை பழம் பிழிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த எலுமிச்ச சக்கை தாங்க எடுத்திருக்கேன். அந்த சக்கையில் நம்ம கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி, அதாவது வெது வெதுன்னு தண்ணி, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இந்த தண்ணி யூஸ் பண்ணி லைட்டாக இதை நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நீங்கள் தேய்க்கும் போதே அந்த பாத்திரம் நல்லா சுத்தமாயிடும், எண்ணெய் பிசு பிசுப்பு எதுவும் இருக்காது. இதுக்கு நீங்கள் எலுமிச்சப்பழ தோல் கூட தேவையில்ல, அப்படியே க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் நல்லா இப்போ அலசி எடுத்துகிட்டேன், கொஞ்சம் கூட அதில் கோட்டிங்கோ எதுவும் போகாது. அதே மாதிரி தண்ணியோட அப்படியே கவுத்து வைக்காமல் தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ண உடனே ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும்போது நான்ஸ்டிக் பொருட்கள் தவாவாக இருக்கலாம், இல்லைனா கடாயாக இருக்கலாம், குழிப்பணியாக இருக்கலாம், எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க. அடிக்கடி அதை நம்ம மாற்றிட்டே இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. பாருங்கள் நல்லா புது கடாய் மாதிரியே இருக்குது. இது பழைய கடாயின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸில் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.